குட் மார்னிங் மதர்ஸ். நேத்து பார்த்த ஆன்மீக அனுபவத்தை தக்க வைத்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒரு தடவையாச்சும் ஜூக்கு போயிருப்போம். அங்கே அவங்க போட்டிருக்கிற வேலியையோ அல்லது தடுப்பு சுவரையோ தாண்டினா ஆபத்து. ஆபத்துன்னு தெரிஞ்சும் நம்ம பிள்ளைங்களை போமா, போய் சிங்கம் முதல்ல கரடின்னு எல்லாத்துக்கூடையும் விளாண்டுட்டு வான்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஆவிக்குரிய விஷயத்துலேயும் இந்த மாதிரி பாதுகாப்பின் அறிவுரைகள் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு வேதம் சொல்லுது. தானியேல், யோசேப்பு, திமுத்தேயு, சாமுவேலை போல நம் பிள்ளைங்களும் தீமையை விட்டு விலகி ஓடி பாதுகாப்பாக இருக்கணும்னா பெற்றோராகிய நாம் வேதத்தின் வழியில் அவங்கள நடத்தணும். பொதுவாக பிள்ளைங்கக்கிட்ட எதை செய்யாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வாங்க. இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இப்படி தான் இருக்கும். வேதத்தை நேசித்து அதன் வழிகளில் நடக்கிறது இயற்கையான காரியம் இல்லை. அப்படி நடக்கணும்னா அதிகமான முயற்சியும் பெற்றோரின் வழிநடத்தலும் தேவ ஒத்தாசையும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இளம் வயதிலேயே தேவனுடைய கற்பனைகளை சொல்லி கொடுத்து இரட்சகராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கவும் சொல்லி கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியாகவும் நடக்கணும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ எல்லாருமே ஃபோனுக்கு தான் அடிமையாக இருக்காங்க. நம்மள அநேகர் வேறு மாதிரி புத்தகங்கள்லையும் தேவையில்லாத காரியங்கள்லையும் நேரத்தை செலவு செய்கிறோம். ஆனால் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆதாரமாக இருக்கிற வேத புத்தகத்தையோ மறுதளிக்கிறோம். நாம் தேவன் சிருஷ்டித்த உலகத்தில் வாழ்கிறோம், அவருடைய பார்வையில் தான் எப்பவும் இருக்கும், அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். என்னுடைய தேவன் எப்போதும் என்னை நேசிக்கிறாங்க, என்னை ரொம்ப கருத்தாக பார்த்துக்கிறாங்கன்ற இதையே நம் சிந்தனையாக இருந்தால் முக்கியமில்லாத உலக காரியங்கள்லையும் கவலைகள்லையும் நாம் மூழ்கி இருக்கவே மாட்டோம். என்னுடைய 1.5 வயசு பாப்பா என்ன பண்ணுவா, சமையல்லையும் கிளீன் பண்ணுறதுலையும் காய்கறி நறுக்கிறதுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டினா, இப்போ புத்தகங்கள்லையும் பென்லையும் பாட்டுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டுறா. போன நாட்களில் நான் அதிகமாக கோவப்பட்டிருக்கேன், அவளும் கோவப்படுறா. ஏன்னா நான் என்னெல்லாம் செய்கிறனோ அதெல்லாம் அவள் செய்கிறா. ஆக பெற்றோராகிய நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வேதத்தை எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் நாம் அதன் வழியில் நடக்கலைன்னா அவங்களும் கண்டிப்பாக நடக்கவே மாட்டாங்க. இத்தனை பெரிய வெளிச்சத்தை பெற்றிருக்கிற நாம் நம்மளுடைய குணத்திலும் பழக்கத்திலும் வார்த்தையிலையும் உயர்ந்த தன்மையுடையவர்களாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை வீட்டின் வழிகாட்டியாக வைத்து அதுக்குரிய கனத்தை கொடுக்கணும். அன்பு பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வரிமேல் வரியாய், கட்டளையின் மீது கட்டளையாய், தேவனின் பரிசுத்த வார்த்தையில் உள்ள அறிவுரைகளை சொல்லி கொடுங்க. உலகத்தின் வழிகளில், உலகத்தின் கவலைகளில் மயங்கி போய் இந்த முக்கியமான கடமையை நாம் செய்ய தவறிடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யுங்க. அது நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது தத்தெடுத்து நேசமாய் வளர்க்குற பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய முயற்சியை பார்க்குற தேவன் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. லாக்டவுன் வரும்போதெல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருங்க, அப்போ தான் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இந்த பாடுகளும் ஆபத்தும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்கணும்னா நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அவருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். இம்மட்டும் கைவிடாத தேவன் இனிமேலும் நம்மை கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கின தேவன் இனிமேலும் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். தொடர்ந்து தேவன் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய வார்த்தையே வெளிச்சமாக கொண்டு நல் வழியில் நடப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.